Hi guys, welcome to Soul Gaming. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஈவெண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்ட்டு கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜிஎம்ஐயில் இன்றைக்கி நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளான் ஈவெண்ட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளான் ஈவெண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் கிளான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெனு உள்ளே போவீங்களா, ஸோ அது உள்ளே போனவொடனே உங்களுக்கு கிளான் ஈவெண்ட் அப்படின்ற கிளான் பேட்டில் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பேராஷூட் ஸ்கின் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் கிரியேட் கூப்பன் அண்ட் ஏஜி காயின்ஸ் அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு மிஷின்ஸ் தருவாங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இது பிட்வீன் ரெண்டு கிளானுக்கும் ஆப்போனண்ட் ரெண்டு கிளான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கிளானுக்குமே இந்த பேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து டைரக்ட் பேட்டில் கிடையாது. ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து இந்த ரெண்டு கிளானுக்குமே கொடுப்பாங்க. இந்த ரெண்டு கிளானில் எந்த கிளான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மிஷின்ஸ்லாம் முடிக்குதோ, ஸோ அந்த கிளானில் இருக்க மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தருக்கும் இந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேராஷூட் ஸ்கின் அண்டு வந்து உங்களுக்கு கிளாசிக் கிரியேட் கூப்பன் அண்ட் ஏஜி காயின்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு கிளானில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரிவார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் இந்த மிஷின்ஸ்லாம் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்றது, சேமாக இருக்குமா இல்லை அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்றது வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கும்போது தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேபி 99% வந்து உங்களுக்கு எல்லா மிஷின்ஸும் சேமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற கிளானில் இருக்க எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து இந்த ரிவார்ட்ஸ் வரும். ஸோ இதுக்கான பாயிண்ட்ஸ் தான் வந்து இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் வவுச்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்டு கேரக்டர் வவுச்சர் ஈவெண்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் வருது கேஸ். அந்த நோ ஆர் போனில் வந்து கீழே நான் எனக்கு முன்னாடி வீடியோவிலே போட்டிருக்கேன். ஸோ அதில் கீழே வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் அந்த அதிலே கேரக்டர் வவுச்சர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த கிளான் பேட்டிலில் யார் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, ஹேக்கர்ஸ்லாம் எப்போ போகிற போவாங்க, இன்னும் வந்துகிட்டே தான் இருக்காங்க பட் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இப்போது இந்த தடவை வந்து மேபி நீங்கள் ஒரு பேட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு கிளாசிக் மேட்ச் போட்டிங்க அப்படின்னா வந்து எப்படியும் ஒரு ரெண்டு ஸ்குவாட் மூணு ஸ்குவாட் கிட்டே ஹேக் போட்டு வருவாங்க. பட் இந்த இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹேக்கர் கூட இல்லாமல் நான் விளையாடிருக்கேன் ஒரு மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா அக்கௌண்ட்டும் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரிவார்ட்ஸுமே வந்துடும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்கள் கிளானில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த ரிவார்ட்ஸுன்றது வந்து சேரும். ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை டெய்லி மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை இந்த ஹெல்மெட் எடுக்கணும் இல்லாத ஒரு கில் பண்ணணும், ஏஆரில் ரெண்டு கில் மூணு கில் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி தான் இந்த மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து ரெண்டு ஆப்போனண்ட் ரெண்டு கிளானுக்குமே வந்து சிமிலராக இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வந்து அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா மேபி டஃபாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே சேமாக கொடுத்து அதில் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணி மேட்சிங் போட்டிருக்கேன், என்னோடய ஆப்போனண்ட் கிளான் இன்னும் வரல, மேட்சிங்கிட்டு தான் காட்டுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணவொடனே நீங்கள் மேட்சிங் போயிடலாம். ஸோ கிளான் சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இனிமேட்டு தான் போகிறோம். ஸோ பார்ப்போம் மேட்சிங் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், மேபி ரெண்டு மூணு மிஷின்ஸை டஃப்பாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி போகிறது அப்படின்றது. ஸோ மேட்சிங் ஆகிட்டுருக்கு இன்னும். ஸோ இது வந்து டிலே ஆகலாங்க கைஸ், மேபி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஸோ மேட்சிங் ஆகிட்ட உடனே எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் வேணுமா, லேட்டஸ்ட் அப்டேட் பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐ பற்றி வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடி ஐக்கானா ஆலில் போட்டுக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் வித் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.